அவர் தளபதி ஃபேனு. ஆனால் எனக்கு கமலஹாசன் சார் இந்த லுக்கை பார்த்தேன், விரும்மாண்டி லுக்கு இருந்துச்சு. விரும்மாண்டி அந்த பழைய இது சத்யா சத்யாக்கெலாம் அந்த காப்பெல்லாம் போட்டுட்டு போக வேண்டியதான் நம்மளுக்கு. தாட்டி நம்ம செக்க சேவந்த வனம் பார்த்தோம் இல்லையா, அதில் இவர் விஜய் சேதுபதி அந்த காரை ஓட்டி ஒரு ட்ரெண்ட் பண்ணு வரல, அது வந்து இப்போ சிம்பு சார் இவர் ஓட்டினா எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. அதே அந்த ஜீப் மேலே வேற ஏதோ அந்த போலீஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவர் போலீஸ் கேரக்டரில் ஏதாவது பண்ணுறாரா என்னென்னு தெரியல. முடி வேறு நிறைய வச்சுருக்காரு, ஏன்னா நம்ம மணிரத்னம் சாரை வந்து நம்ப முடியாது. அவர் அடுத்தடுத்து சஸ்பென்ஸ் எடுத்துகிட்டே நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது வேறு மாதிரி இருக்கும் படம் பார்க்கக்குள்ளே. நல்லா இருந்துச்சு ப்ரோ, சிம்பு வந்தது வந்துட்டு புதுசாக இருந்துச்சு. நம்ம வந்துட்டு இப்போ மணிரத்னம் படம்னால கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நல்ல ஒரு ஆக்ஷன் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மணிரத்னம் சார் எடுக்கிறதுனால இந்த படம் சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் சிம்பு சார் வராங்க, த்ரிஷா மேம் வராங்க, எல்லாமே நல்லா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த காரில் அந்த திரும்புகிற சீன் சூப்பராக இருந்தது. அதுவும் கமலஹாசன் சார் அந்த லுக்கு, அதுக்கப்புறம் எஸ்டிஆர் இப்போ ஒரு என்ட்ரி மரண என்ட்ரி, இதுக்கு எல்லாத்துக்குமே புல்லரிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த அப்படியே புழுதி பறக்க ஒரு கார் வந்து ஒரு டர்ன் பண்ணி அவர் கன் எடுத்து சுடக்குள்ள வேற மாதிரி ஒரு மாஸான என்ட்ரியாக இருக்குண்ணே. என்ட்ரி பார்த்த மாதிரினா நம்மளுக்கு இதே தான், நம்மளுக்கு செக்கச்சவந்த வானம் அந்த இவர் என்ட்ரி மாதிரி இருந்துச்சு. அந்த விஜய் சேதுபதி ஒன்று வந்தார்ல, அந்த கலரு ஃபுல்லாமே அந்த டோன் ஃபுல்லாக அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக மணிரத்னம் ஒன்று கொண்டு வருவார், தூக்கிட்டு வருவார் கண்டிப்பாக. அதுவும் எஸ்டிஆர் வந்துட்டு லுக்கு அதெல்லாம் நம்ம காலை லுக்கு, அதுக்கப்புறம் கமலஹாசன் சார் பையன் வேறு சொல்கிறாங்க. சிம்புவோட கெட்டப் சொல்லவே தேவையில்ல, முக்கியமாக அவங்க தாடி தான். சிம்புவோட தாடி சூப்பராக இருந்தது, பத்து தலையில் இருந்த மாதிரி சிம்பு சூப்பராக இருக்காரு. அவர் ஹேர் ஸ்டைலும் மறக்கவே முடியல. நிறைய ஆனால் ஃபோட்டோ வந்துட்டு லீக் ஆன மாதிரி இருந்துச்சு, ரெண்டு மூணு ஃபோட்டோ. அந்த விரும்மாண்டி படத்தில் நடித்த ஹீரோயின் வந்திருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வையாபுரி இருந்தார் கூட, கமலஹாசன் எடுத்து சத்யா லுக்கில் இருந்தார், நல்லா இருந்துச்சு அந்த லுக் கூட. பார்க்கலாம் ப்ரோ. அவர் அந்த தேசிங்கு பெரியசாமி அவரோட படத்தில் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கார்ல, ஸோ அதோட லுக்கே அப்படியே இதில் இதில் கண்டினியூ ஆகிற மாதிரி பார்க்குறேன் நான். அந்த முடி வளர்த்தது எல்லாமே வந்து அவர் வந்து தனியால் தனி மரமாக இருக்கார்ல, அதான் கெத்து. இவ இத்தனை பேர் இருக்காங்கன்னு நினச்சிட்டு நம்ம ஒன்று கதை யோசிப்போம், ஏன்னா எல்லாருமே யோசி நினைக்கிறது அதான், ஏய் இவங்க வராங்க இவங்க வராங்க இவங்க வராங்க அதெல்லாம் இல்லை. ரெண்டு பேர் இருந்தாலும் படம் மாதம் ஓடுற படமும் இருக்குது, நிறைய பேர் வந்து சொதப்புற படமும் இருக்குது. அதனால் நம்ம வந்துட்டு கமலஹாசன் சார் நம்பலாம், மணிரத்னம் சார், அடுத்து எஸ்டிஆர் அண்ணன், வேறு என்ன வேணும். அதெல்லாம் வந்து பறந்து வந்தார் இவர், வந்து தரையில் வந்து அப்படி ஒரு டர்ன் பண்ணார் சரிங்களா, புழுதி பறக்க வராது. ஸோ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இது சின்ன தலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு ஃபேட்டன் கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ அவரோட ஃபேட்டனாக இது வேணாம், இது சிம்புவோட அவரோட ரசிகர்களுக்கு, ஏன்னா அவர் லிட்டில் சூப்பர் ஸ்டார், அந்த அளவுக்கு ஒரு மாஸ் இருக்கணும் இல்லையா. நிறைய பேர் அவர் படம் கொடுக்கல இன்னும் வரமாட்டிருக்குது அப்படிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களையும் ஒரு பயங்கரமான ட்ரீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஒரு 90s கிட்டாக வந்துட்டு எனக்கு ஒரு வேறு லெவலில் ஒரு இது தான், அதனால் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். யாருக்கு வருத்தம் இல்லை, போய் எனக்கு வந்துட்டு ரொம்ப வருத்தம் இவங்களெல்லாம் பார்க்காம இருக்கேன்ட்டு. அப்படி இல்லை, ஆனால் புதுசாக இருக்குது ப்ரோ சிம்போட லுக்கு, தாடிலாம் ட்ரிம் பண்ணிட்டு நல்லா அழகாக இருக்குது, சூப்பராக இருக்காரு, பார்த்துக்கலாம் ப்ரோ. காலப்படத்துலேருந்து சொல்கிறாங்க அந்த முடி அவர் அதிகமாக வளர்த்ததுனால இதை அதோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படின்னா ரஜினியும் கமலஹாசனும் மாதிரி இப்போ சிம்புவும் கமலஹாசனும் அந்த மாதிரி இருக்கும், ஆனால் போட்டிக்கு போட்டியாக இருக்கும், ஆப்போசிட்டாக ஆப்போசிட்டாக. ஒன்று எப்படின்னா நான் இப்போ சொல்லணும்னா அப்பா பையன் அந்த கேரக்டர் மாதிரி இருக்கும் கமலஹாசன், அப்புறம் வந்து சிம்பு வந்து பையன் அந்த மாதிரி இருக்கும் கேரக்டர். இது சொல்ல இதுவே ஆனால் கமலஹாசன் நடிப்பு தசாவதாரத்துக்கு அப்புறம் இதுதான் நடிப்பு. சாரோட மியூசிக்கெல்லாம் பற்றி எதுவுமே வந்து சொல்ல முடியாது, அது ஒரு இதுதான். ஏன்னா வந்து இப்போ அனிருத்து இந்த ஒரு ஒருத்தவங்க வந்து எல்லாருமே வளர்கிறப்பையும் ஏ ரஹ்மான்னு நம்ம சொல்கிறோம்ல, அதேமாரி வந்து இந்த பழைய அந்த அவங்க அந்த ஒரு பிராண்டாக இருக்காங்களே அவங்கள பற்றி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, அது வந்து கெத்தாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க மணிரத்னம் சார் ரொம்ப அப்பையிலேருந்தே ரொம்ப நல்ல சூப்பரான படமாக தான் எடுத்து தயாரிப்பாப்பில், அது ரொம்ப ஓவராக நல்லா அழகாக இருக்கும், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மணிரத்னம் சார் ரொம்ப பிடிக்கும். அன்பேசியம் வந்துட்டு அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு அப்போ நம்ம கொண்டாடாமல் விட்டுட்டோம், இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இதை கொண்டாடாமல் விட்டுட்டு 20 வருஷம் கழித்து ரீ ரிலீஸ்லாம் வரக்கூடாது, இந்த ரிலீஸே மாசான ஒரு ரிலீஸாக ஆக்கி கொண்டாடுறோம், மாசாக கொண்டாடுறோம். ரொம்ப இது மணிரத்னம் சார் நம்மளுக்கு தெரியும், உடனே நம்ம வந்துட்டு லோகேஷ் மாதிரி யோசிச்சுலாம் போகக்கூடாது. மணிரத்னம் சார் அதுக்கு ஒன்று, ஏஆர் ரகுமான் சார், எஸ்டிஆர் சார், எல்லாத்தையும் கமலஹாசன் சார் வெயிட் ஆகணும் பின்னாடி இருக்கார். புதுசாக இருக்குது, எப்படி யோசிக்க முடியாத மாதிரியே இருக்குது. அது என்ன என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். அதான் நம்ம நினைக்கிறது ஒன்று, அப்புறம் அவங்க இருக்கிறது ஒன்றா இருக்கும், பார்க்கலாம். அன்பேசத்தில் வந்து மாதவன் சாரும் கமலஹாசன் சாரும் பண்ணக்குள்ள அது வேறு மாதிரி ஒரு இதாக இருந்தது. இது வந்து இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏதாவது எடுத்து கொஞ்சம் சஸ்பென்ஸு நிறைஞ்சி, அப்புறம் சிம்பு சார் சொல்லவே வேணாம், கமல் சாரையும் சொல்ல வேணாம், ரெண்டு பேருமே வந்து
நடிப்பில் வேறு மாதிரி பண்ணுவாங்க. சிம்பு சார் நடிப்பில் வேறு மாதிரி பண்ணுறாரு, அவர் அனல் பறக்கும் வசனங்களில் வேறு மாதிரி பண்ணுவார். அதுதான் பெரிய இது. ஸோ ரெண்டு பேர் காம்போவும் இதுலேயும் பயங்கரமாக இருக்குன்னு தான் நம்புகிறோம் எல்லாரும். ரெண்டாவது இப்போ ரொம்ப வேறு எங்கே தெரியறாரா? ஸோ அப்போ பார்த்தா அதே லுக் அதே எஸ்டிஆர் மாதிரி இப்போ இருக்கிறதுனால எல்லாரும் அப்படி சொல்கிறாங்க. மணிரத்னம் சார்னாவே பிரம்மாண்டம் தானே இருக்கும். அப்புறம் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. அவர் அவரோட பிரம்மாண்டத்தை அவர் கண்டிப்பாக காட்டுவார்ண்ணே. அவரோட இதில் வந்து எப்போவுமே கேஸ்டிங்கே பயங்கரமாக இருக்கல, வெயிட்டாக இருக்கலையே. திரைக்கதையில் எவ்வளோ வெயிட் இருக்கோ அந்த அளவுக்கு கேஸ்டிங்கும் வெயிட்டாக இருக்கும். ஸோ கமல் சாரும் சிம்பு சாரும் சார் இந்த ஒரு இதுமே கூட பயங்கரமாக இன்னும் இருக்குன்னு சொல்கிறேன். ஆ கண்டிப்பாக பத்து தலை என்ட்ரி. அந்த காரை திறந்து விட்டோடனே அந்த தாடிலாம் வச்சுன்னு எப்படி வேஸ்ட்டு கட்டின்னு இறங்க வரும், அதோட சூப்பராக இருக்கும். இது நிறைய படத்தில் அது போல் பார்த்துருக்கோம். இது சும்மா ஒரு ப்ரோமோ தானாங்கிறதுனால அப்படி ஷூட் பண்ணியிருக்கலாம் மேபி. பட் ஆனால் இப்படி தான் ஸ்டண்ட்டெலாம் நல்லா வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த ஒரு ஸ்டைலில் தான் அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க ஹாலிவுட் படம் மாதிரி வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே தான், இது ஒரு இப்போ வந்து நம்ம தமிழ் படத்தை வந்து அதே மாதிரி பண்ணுறது நல்லா இருக்கே. நம்ம காலையில் கூட வந்துட்டாண்டா காலங்குள்ளேயே அப்படி எல்லாத்துக்கும் ஒரு பூஸ்ட் பம்ப் மாதிரி இருக்கும். அந்த பிஜிஎம்மே வேறு மாதிரி இருக்கும். மணிரத்னம் சார் படம், கமல் சார் அவங்களும் ரொம்ப நாள் கழிச்சு வேறு கொலாபரேட் ஆகிறாங்க. ஒரு வித்தியாசமான ஆக்ஷன் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லுக்கு தான் சிம்பு, இப்படி திரும்பி பார்த்தோன்னா அந்த லுக்கு இருக்கதான் செய்யும். சிம்புவோட லுக்கு எந்த படமாக இருந்தாலும் சரி, இவர் ரெண்டு மூணு படம் இதுவாக இருந்தாலும் சரி, சிம்புவோட லுக்கு இருக்கதான் செய்யும். கண்டிப்பாக கண்டிப்பாக பழைய ஸ்டைலிஷாக ஒரு சிம்பு இதில் கண்டிப்பாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மணிரத்னம் சொல்லவே வேணாம், ஒரே படம் தான் பொன்னியின் செல்வன் ஒன்று எடுத்தார் பாருங்கள். பொன்னியின் செல்வன் ஒன் டூ, அதுக்கப்புறம் மணிரத்னம் சார் படம் பார்க்கலான்னு தோணும். ஆனால் இது சூப்பராக இருக்கும். மணிரத்னம் சாருக்காக கூட பார்க்கலாம், சிம்பு கமலஹாசன் சாருக்கு கூட பார்க்கலாம். அதுதான் ப்ரோ, இப்போ ஏற்கனவே சிம்பு வச்சு சக்கச்சி வந்த மனம் பண்ணார்ல அவங்க, அந் அது என்னோடய இது என்னதுன்னா ஏற்கனவே நாயகன் பண்ணியிருக்காங்க, இது சக்கச்சி வந்த மனம் இவருக்கும் ரோல் பண்ணியிருக்காங்க. நான் அதை வச்சு தான் கேல்குலேட் பண்ண முடியும். இருந்தாலுமே புதுசாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் ப்ரோ. இல்லை இப்போ கமல் சார் ரஜினி சார் இவங்க ரெண்டு பேர் படம்னாலே இப்போ வந்து நிறைய ஆக்டர்ஸ் வச்சு தான் கொலாபரேட் பண்ணுறாங்க. பெரிய பெரிய ஹீரோஸ்லேருந்து அமிதாப் பச்சன்லேருந்து எல்லாருமே அது. ஸோ அது இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போயிடுச்சு அது இப்போது. ஸோ அதனால் அது இவர் படத்தில் தான் அதிகம்ன்ற மாதிரி அப்படிலாம் இல்லை. இனி வர படங்களும் அப்படி தான் இருக்கும்ன்ற மாதிரி இது எனக்கு தோணுது. சொல்ல வேணா எப்பயுமே மாசம் தான் இருக்கும். எஸ்டிஆருக்குனா ஸ்பெஷலாக பண்ணுவார் எப்பயுமே. அவருடைய ஃபைட்டு, அவங்களுடைய ஒரு ஆர்வத்தோட நல்லா எல்லாரும் நல்லா விரும்பி பார்ப்போம். அவர் எப்பவுமே பெரிய இது தானே, மணிரத்னம் படம்னாவே ஒரு பெரிய இது தானே, ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. அவங்க ரொம்ப பழையபடி எப்படி நடிச்சாப்லையோ அதே மாதிரியே புது ஹீரோனா பார்க்குற மாதிரி இருக்கு. ஏஆர் ரகுமான் மியூசிக்கே தனி, இல்லை ஸ்டோரினா சூப்பராக இருக்கும் சார். பிஜிஎம் அந்த பிஜிஎம்மே போதும், ஏஆர் ரகுமான் போடுற பிஜிஎம்மே. எப்பயும் சொல்கிறது தலை தான், மங்காத்தலை வந்து தலை வந்து அப்படியே அந்த ஜீப்பில் வந்து சிலிப்பு வரல அதே மாதிரி தான். என்ன இவர் தலை வந்து அதே தான், கன்று எடுத்து அப்படியே வைக்கிறது அந்த இடத்துல தலை, இந்த இடத்துல வந்து சின்ன தலை.